September we met, I could tell by your smile. இது வரைக்கும் என்னுடைய சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வீட்லேயே கிடைக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து தயார் செஞ்சு கொடுத்துர்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட வந்துட்டு மினரல்ஸ் வந்துட்டு இருக்குது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க பெரியவங்கள்லேருந்து, பெண்களுமே வந்துட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணவங்கள்லாம் வந்துட்டு இந்த லட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் டைம் அப்போ இல்லைனா டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, காலையில் ஒரு லட்டு அப்புறம் இல்லைன்னா ஈவினிங் ஒரு லட்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு வேர்க்கடலையை வந்து வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். தோலோடையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதில் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த வேர்க்கடலை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம், அயன் எல்லாமே லாட் ஆஃப் மினரல்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸே போதுன்றதுனால நான் வந்துட்டு ஜாங்கிரி வந்து எடுக்கலை. இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெள்ளம் கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஏகப்பட்ட அயன் கண்டென்ட் இருக்குது, ஸோ அதனால் நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலர் திராட்சை வந்து எடுத்திருக்கேன். உலர் திராட்சை எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணாமல் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து வந்துட்டு அடித்து அதுக்கப்புறமா பேக் பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கழுவிட்டு ஒரு தடவை வெயிலில் வந்துட்டு நல்லா உலர்த்தி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது வந்து எடுத்திருக்கேன். இதுலேயுமே வந்துட்டு அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ரத்த சோகை இருக்கவங்க கூட இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்துட்டு இப்போ அந்த லட்டு வந்து செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முளக்கட்டை வச்சு அதுக்கப்புறமா உலர்த்தி அதுக்கப்புறம் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது வந்து ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். இதில் ராகியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய எலும்புக்கு வந்து ரொம்ப வலுவாக இருக்கும். பெரியவங்களுமே வந்து சில பேர் வந்து மூட்டுக்கு மூட்டெலாம் வலிக்குது, எலும்பெல்லாம் உள்ள வலிக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த ராகி வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் இந்த 4 பொருட்கள் மட்டுமே போட்டு கூட நம்ம வந்துட்டு இந்த லட்டு வந்து செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 பிளேடு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணும். இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவுமே இல்லைனா கூட இந்த வெறுமனே பொட்டுக்கடலை மட்டுமே போட்டு லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து இதில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வேர்க்கடலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துருந்துக்கோங்க. ராகியை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா வந்து சிம்லேயே வச்சு அது கருக விட்டுறாதீங்க. அப்படியே மெதுவாக சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் பாதி அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ராகி மாவு வந்து அதுக்குள்ளேயும் ஆறிடும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாதி மட்டும் மிக்ஸி கப்லேயே இருக்க மாதிரியும் பாதி வந்து நீங்கள் எதில் வந்து உருண்டை பிடிக்க போகிறீங்களோ அந்த பவுலில் வந்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கால்வாசி மாதிரி மட்டும் இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் உலர் திராட்சையை வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா கொடுக்கணும் குழந்தைங்களுக்குனா நீங்கள் பாதாமும் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு சேர்த்திருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா விதை நீக்கி வந்து பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான டைப் பண்ண பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், சாஃப்டாக இருக்க மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒட்டுக்காக வந்துட்டு உங்களால் வந்து ரன் பண்ண முடியுது மிக்ஸியை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு திருவி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேரிச்சம்பழம் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்று பேரிச்சம்பழமே நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வெல்லம் வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சி லட்டு பிடிச்சிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா தேன் கூட நீங்கள் வந்து சேர்த்து லட்டு பிடிச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் வந்துட்டு ஒட்டுக்க கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவை மிகுந்த சத்தான லட்டு வந்து வீட்டிலேயே தயாரிச்சாச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடாதவங்க கூட இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு நான் 400 கிராம் அளவுக்கு வந்து பேரிச்சம்பழம் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டில் ஒரு 30-35 நம்பர் வந்துட்டு லட்டு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது குட்டியே லைக் கொடுத்துருங்க. இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.